டாக்டர், இப்போ கேன்சர், ஸோ இந்த உயிர்கொல்லி நோயான கேன்சருக்கு நீங்கள் என்ன சார் என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், கேன்சர்ஸ் ஐ டோல்ட் யூ ப்ரீவியஸ்லி, கேன்சர் எங்கே வளரும், முதல்ல வந்து எப்பவுமே நோயை ட்ரீட் பண்ணணும்னா நோய் எதனால் வருது, எதனால் தங்குது, எதனால் அழிக்க முடியும், நோயோட ரூட் காஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பெரும்பாலும் அந்த ரூட் காஸ் தெரியாமையோ இல்லை அது தப்பாக அப்ரோச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு வேறு ப்ராப்ளம்ஸ் வந்துடும். இப்போ கேன்சருக்கு சிம்பிள் ஆஸ் அட் செல்லு தான், செல் எல்லார் உடம்புலையும் கேன்சர் செல்ஸ் இருக்குது. உங்கள் மூளை கொடுக்குற கமாண்டை கேட்காத ஒரு செல்லு வந்து கேன்சர் செல்லு சொல்லுவாங்க. அது ஒன்றும் உங்களை எதிர்த்து செய்யலைன்னு செல்லு பேர் பினைன் செல்லுன்னு சொல்லுவாங்க. அது எதிர்த்து மல்டிப்ளை ஆகி உங்களை ஆளை கொள்ளணும்னு நினைக்கும் போது அதுக்கு பேர் மேலிக்னன்ட் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எந்த இடத்துல இது வந்து வளரக்கூடிய நீங்கள் இடம் ஏதுவாக கொடுத்தீங்கன்னா தான், அசை ஸோ டெரைன் தியரியில் தான் இது. நீங்கள் வந்து இது எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் பிளட் அசிடிக்காக இருக்கோ, உடம்புக்குள்ளே எந்த இடம் அசிடிக்காக இருக்கோ அந்த இடத்துல மல்டிப்ளை ஆகும். ரெண்டாவது, பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா மல்டிப்ளை ஆகும், ஆக்சிஜனேஷன் இல்லைன்னா மல்டிப்ளை ஆகும். நீங்கள் இது இப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், அந்த அசிடிக்காக இருக்கிற இடத்த வந்து பாசிட்டிவ் ஆக்கி பாருங்கள், அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ உண்டாக்கி பாருங்கள், ஆக்சிஜனேஷன் கொடுத்து பாருங்கள், மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்கள். சார் நாங்கள் அதை பாருங்கள் குவான்டிஃபை பண்ணி சொல்கிறேன். இப்போ அதாவது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு மென்னுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வரும், விமனுக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்னு வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடம் ஒரு ஏஜுக்கு மேலே வரும். இது காரணம் வந்து அந்த இடம் வந்து லேக் ஆஃப் ஆக்ஷன் அண்டு இந்த அசிடிட்டி இம்ப்ரூவ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிப்படும். ஆனால் நாங்கள் வந்து குவான்டிஃபைடாக இந்த இடத்துல பிளட் பாடியை வந்து அல்கலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளட் ஃப்ளோவையும் ஆக்சிஜனேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது 100% குவான்டிஃபை நான் சொல்கிறேன். சிஏபிஎஸ்ஏ கவுண்ட் எடுப்போம், கவுண்ட் எடுத்து வி ஹவ் பீன் ஏபிள் டு கிவ் க்யூர் அண்டு ஐ வில் நாட் சே க்யூர் சி மோர் தென் க்யூர். இந்த கேன்சரில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை எந்த ஒரு க்ரானிக் டிசீஸில் இருக்கிறவங்களுக்கோ நீங்கள் க்யூர்ன்றது வந்து ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து 10 தரம் வாந்தி எடுத்துகிட்டு இருக்காரு, அவரால் சாப்பிடவே முடியலன்னா நீங்கள் ஒரு இதை கொடுத்து நேச்சுராக பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வாமிட் நின்று அவரால் ஒரு 2 இட்லி சாப்பிட முடிச்சா நான் சாமி நல்லா புரிஞ்சுங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னாவே யூ ஆர் கிவிங் எ பெட்டர். இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு இருப்பார், அவருக்கு 50 மில்லி தண்ணி குடி, 100 மில்லி தம்மிக்கு தண்ணி குடின்னுவாங்க. இப்போ எங்கள் இதில் வந்தால் 1 லிட்டர் தண்ணி குடிக்க வைப்பேன், அந்த ஆளுக்கு அதுதான் தேவாமிரதம். சரி நல்லா தண்ணியே குடிக்க முடியாமல் வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவர் நினைப்பார். அப்போது அந்த லோடை உள்ளே போகாமல் வேர்வ மூலமாக நான் எடுத்துரும்போது நேச்சுரலி ஈஸ் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஒன்று க்யூர்ன்றது ஒரு ஒன் எண்டுனா க்யூரை நோக்கி போகும்போது ஏன்னா நீங்கள் நல்லா எடுத்து பார்த்துங்க, வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர் க்யூர்டு பை மாடர்ன் மெடிசன் எடுத்திங்கன்னா 1% 2% கூட கிடையாது. ஆனால் சஸ்டெயின்ட் அண்ட் லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் 95% சொல்லுவோம். ஸோ இட் இஸ் பாசிபிள். சரி சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக பரமக்குடியிலிருந்து சரவணகுமார் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் மேடம், தர்மபுரி மேடம். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நிச்சயமா சார். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். மனைவிக்கு வந்து திருமணம் ஆகிட்டு மனைவிக்கு குழந்தை பர்த்து இதாச்சுங்க சார். அவர் அந்த பச்சை உடம்புன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசமோ 3 மாசம் அந்த கேப்ல கொஞ்சம் வெயிட் ஒர்க்குக்காக என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் வெயிட் மாதிரி அரிசி வெயிட் தூக்கினாங்க சார், ஒரு 10-20 கிலோ பக்கம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏற்கனவே சின்ன வயசுல அடிபட்டதான்னு தெரியல, அந்த பச்சை உடம்புன்னு சொல்ற ஏதோ அந்த நெர்வ இன்பேலன்ஸ் ஹார்மோன் இன்பேலன்ஸ் டைம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி டைம்ல தூக்குறதுனால என்னவோ தெரியல, அவங்க கரெக்டா நடு முதுகுல பேக் சைட்ல நடு முதுகுல ஒரு பெயின் மாதிரி அரெஸ்ட் ஆயிடுச்சு சார். அது ஒரு 24 hours குத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துகிட்டே இருக்கு, ஒரு 4-5 வருஷமா அந்த பெயின் அனுபவிச்சுட்டே தான். குழந்தை பிறந்த பிறகு சொல்றீங்களா, குழந்தை பிறக்கலன்னு சொல்றீங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சார். ஓ, குழந்தை பிறந்த பிறகு இந்த மாதிரி நடந்தப்போ. ஓகே ஓகே. அந்த டைம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் நாங்க சரி ட்ரீட்மெண்டா சொல்லிட்டு ஆர்த்தோவில் பார்த்தோம். என்ன சொல்றாங்க? ஆர்த்தோல பாக்கும்போது சார் எதுவும் இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்க சொன்னாங்க சார். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஜஸ்ட் ஏதோ லைட்டா ஒரு சின்ன நரம்பு ஏதோ குத்திட்டு இருக்கிற மாதிரி, அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். நியூரலஜிஸ்ட் போனாலும் ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் கொடுத்தாங்க, பிசியோதெரபி கொடுத்தாங்க சார், அப்பயும் பெயின் சரியாலங்க சார். அப்புறம் நானும் இந்த ஏதோ ஹாஸ்பிட்டல் போய் வாதம் கபன் சொல்லி எங்கெங்கயோ போனோம், எதுவுமே செட் ஆகலைங்க சார். இல்லை இல்லை, இது பாருங்க, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராங் மித்தும் இருக்குது இதுவும் இருக்குது. பச்சை உடம்புன்னு சொல்கிறது குழந்தை பிறந்தவொடனே வீக்காக இருப்பாங்கன்றது தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிறது இந்த மூட்டை தூக்குனா யாருக்காக இருந்தாலும் அந்த மூச்சு பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து மூச்சு பிடிக்கிறது இல்லை, ஆஸ் யூ சேட் ரைட்லி,
அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு ரெண்டு நர்வ் இருக்குதுன்னா அதில் சம்டைம்ஸ் ரேடியல் நர்வ்னு வாங்க, எந்த நர்வ் பிஞ்ச் ஆகுதோ அப்போ அந்த பார்ட்டில் வலி இல்லை அந்த பசியில் சஸ்டெயின் ஆகிடும். சில பேர் உழுந்து இம்மொபைல் ஆகிடுவாங்க, சின்ன வெயிட்டு தூக்க போய் உழுந்தாங்கன்னா எழுந்திருக்கவே மாட்டாங்க, அப்புறம் அவங்க டாக்டர் பெரிய போய் பண்ணால் தான் எடுக்க முடியும். பட் கூட மட்டும் இதுக்கெல்லாம் வந்து யோகா நீங்கள் இவ்வளோலாம் ட்ரை பண்ணீங்க, வெறும் இல்லை நல்ல ஒரு நல்ல யோகா மாஸ்டர்கிட்ட, அதுக்காக சில பேர் நெக் பெயின் இருக்கும் அவங்கள போய் நெக் ரொட்டேஷன் பண்ண விட்டாங்கன்னா அது யோகா கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க, இட் வில் கா ரொம்ப மோசமாக்கிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி L4 L5 உங்களது L4 L5 தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் எங்கே பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு யோகா நல்ல மாஸ்டர்கிட்ட, இல்லைன்னா அந்த ப்ராபப்ளி ஒரு ஃபோக்கஸ்டாக அந்த வர்மக்கலை வர்ம மசாஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம் பண்ணக்கூடியவங்க யாருன்னா நல்ல ஆளுங்கையில் பண்ணீங்கன்னா இது ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா சின்ன வயசு நல்லா ஆகிடும். நீங்க அதுக்காக அறுவை சிகிச்சைக்கு மட்டும் தயவுசெய்து போயிடாதீங்க. ஒரு அடுத்த ஒரு சின்ன கேள்வி டாக்டர், இப்போ இந்த வளர்ந்து வரக்கூடிய எல்லாருமே சீக்கிரமா முதுமை அடைதல் அப்படிங்கிறது ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலண்டான ஒரு விஷயமா இருக்கு இப்போ சொசைட்டியில். ஸோ இதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு? அது மேம் ஏஜிங் ஆன்டி ஏஜிங் சொல்லும்போது நம்ம அதுக்கும் கடைசியாக மூச்சு பயிற்சியில் வந்து என்னோட பிராணயாமம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சயின்ஸு இசி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் எல்லாம் தூர தூரம் நினச்சின்னு இருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, போத் ஆர் வெரி நியர். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் வந்து மனுஷனோட வயசு வந்து இது வந்து நான் ஹார்ட் பீட்டை வச்சு சொல்கிறேன், இப்போ நாய் இருக்குது வேகமாக மூச்சு விடும் 140-150 ஹார்ட் பீட் பர் மினிட்டு, அதோட வயசு பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்தில் இறந்துடும். மனுஷனுக்கு வந்து 72 ஹார்ட் பீட் பர் மினிட்டு, நியாயமாக இருந்தால் அப்படியே இருந்தால் 120 வயசுன்றான். மைட்டோகாண்ட்ரியன் லைஃப்பை வச்சு பார்த்தீங்கன்னா 120 இருக்கணும். சரி, நம்ம கோவம் வரும்போது நான் எப்போ என்ன 120 நம்மளுக்கு 200 ஆகும். ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு 75 வரைக்கும் இருக்கணும் நம்ம ஆவரேஜ் ஏஜ். பட்டு எவ்வளோ மோசமாக நம்ம போயிட்டுருக்குறோன்னா, டுடே அவர் பிரெத் இஸ் ஸோ பேடு ஷேலோ அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, இன்றைக்கி இந்தியன் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ தெரியுமா? 63. நீங்கள் அந்த 72 பிரெத்துனா ஒரு 75வது மனுஷன் வாழலாம், அது கூட இல்லை. சரி, கெட்டதே சொல்கிறீங்களா, கொஞ்சம் நல்லது சொல்லுங்கன்னா, வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் லிவிங் மேமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமை டாட்டாஸ் அதோட அது வந்து 300 வருது, 320 கூட டேக்டு அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பிரத்தோட எவ்வளோ தெரியுமா? 15-20 ஹார்ட் பீட் பர் மினிட். என்ன பண்ணுது? வேறு ஒன்றும் இல்லை, மூச்சை நல்லா எடுக்குது, உள்ளே ஃபுல்லாக யூஸ் பண்ணுது, வெளில விட்டுடுது, கொஞ்சமாக பண்ணு வடக்குன்னு அடிக்க போகுது, 300-320 வாழுது. சார் ஒரு எக்ஸாம்பிள்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது அதிகமாக லார்ஜஸ்ட்டு லாங்கஸ்ட் லிவிங் அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல் திமிங்கலாம், 150-200 ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதோட பிரத்தோட பார்த்தீங்கன்னா 20-25 ஹார்ட் பீட் பர் மினிட், அதுவும் அவ்வளோதான், பெரிய இவ்வளோ பெரிய மிரியம். அதை சரி, இதுவும் பத்தாது. இன்னும் ஒன்று சொல்லுங்கன்னா, தேர்டு லார்ஜஸ்ட்டு அனிமல் இந்த லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா யானை, யானையோட பார்த்தீங்கன்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா 25-30 ஹார்ட் பீட் பர் மினிட், இவ்வளோ பெரிய உருவம். யாரெல்லாம் மூச்சை ஒழுங்காக எடுத்து மூச்சை நல்லா யூஸ் பண்ணி மூச்சை வெளில விடுறாங்களோ அவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க. சரி, நல்லதே சொல்கிறீங்களே, கொஞ்சம் கெட்டது சொல்லுங்கன்னா, எலி இருக்குது தெரியுமா, வென் இன் கோஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு சாப்பாட்டை இறைய தேடி போகும்போது அதோடய ஹார்ட் பீட் 300-500ன்றான். எலியோட வயசு என்ன சொல்லுங்கள்? 13-14 முடிஞ்சு போச்சு. அப்போது ரொம்ப வேகமாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா காலி சீக்கிரம். சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா 500-700 ஹார்ட் பீட்டுன்னுவான். யாராவது சின்ன வயசில் பிடிச்சிங்கன்னா அப்படியே தடுத்துறதுன்னு கையாடும். பாருங்க, இன்னைக்கு மைக்ரோவேவ் ஆன்ஸ்லாட்டே தாங்க முடியல, அது இன்னைக்கு எக்ஸ்டிங்க்ட் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. எந்த அளவுக்கு அமைதியா நம்ம அவனுடைய மூச்சு. ஆமா, நீங்க நம்ம குடும்பத்திலே பாத்துறோம், ஒரு தாத்தா பாட்டி ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, ஒருத்தர் கத்தினே இருப்பாரு அவர் சீக்கிரம் போயிடுவாரு. ஸோ நம்மளும் வந்து ரொம்ப கோவப்படாம நல்லபடியாக மூச்சு இழுத்து விட்டு இந்த பிராணயாமம் அதெல்லாம் பண்ணுறது வந்து சயின்டிஃபிக்கு, நீங்கள் ஏதோ பழமையான விதத்துக்கெல்லாம் நீங்கள் போகலை. நீங்கள் டாக்டர், இப்போ இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் அப்புறம் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு தீர்வு என்ன டாக்டர்? அதுதான் நான் இப்போ உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக காட்ட போகிறேன். இது உண்மை தான், அதாவது ஹார்ட் பிளாக்கேஜ்ன்றது வந்து இப்போ ரொம்ப சர்வசாதாரணம், உடனே ஆப்ரேஷன், உடனே ஆன்ஜியோ ஸ்டென்ட்டு, அப்புறம் பைபாஸ் இதெல்லாம் பண்ணும்போது பணம் செலவு பண்ணுறதுன்றது அதை கூட சேர்ந்த வேதனை, சுற்றி இருக்கவங்களுக்கு ஏற்படும் வேதனை. ஆனால் நாங்கள் பழக்கத்தில் பார்க்கும்போது ஒரு 95% ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ்டு வித்தவுட் ஆப்ரேஷன், நார்மல் மெத்தட்ஸே பண்ண முடியுது. இதை குவான்டிஃபை பண்ணுவோம் நாங்கள், எவ்வளோ பிளாக்கேஜ் இருந்தது இப்போ இல்லைன்றது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, நியூட்ரியன் டெலிவரி மீடியம்னு ஒன்று இப்போ எங்கள் இதில் என்ன, ஆயுஷ்மானில் மட்டும் நீங்கள் என்ன பெரிய ஸ்பெஷலாக பண்ணிடுவீங்க, எங்கள் டாக்டர் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் டெலிவரி மீடியம்னு ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸில் வந்து ஒரு நார்மல் தண்ணி, நான் சாதாரண ஒரு தண்ணியை இங்கே போட்டிருக்கிறேன், இதில் எதுவும் கெமிக்கல் கிடையாது, அதெல்லாம் சர்டிஃபைடு ஃபுட் ஸ்டாண்டர்ட் பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகே,
அதே மாதிரி நான் இந்த கிளாஸில் நார்மல் தண்ணி இருக்குது, இதை இப்போ ஊற்றுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எண்ணெய், இப்போ நீங்கள் சாப்பிட்ற இது வந்து இதயத்துக்கு நல்லன்ற சொல்கிற எண்ணெய் இது, அதை நான் பேர் சொல்லக்கூடாது. இதை பாருங்கள், இப்போ நான் இதில் ஊற்றுறேன், உங்கள் இது போய் இப்படியே தான் மிதக்கி எவ்வளோ பண்ணாலும் இதாகாது. இப்போ நான் இதில் ஊற்றுறேன், இப்போது கரைஞ்சிடுச்சு. இப்போது சிம்பிளி யூ சி ஹியர், முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட பெனிஃபிட் இது போ, உடம்பு என்ன இது என்ன சார் பண்ணிவிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் ஆயுஷ்மானில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு டெய்லி ஒரு இதில் வந்து ஒரு ஹெர்பல் மெடிசன் இதில் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து எப்படி கரைக்குதுன்னா, அது பாருங்கள், இப்போது எண்ணெய் கரைஞ்சி போச்சு, உடம்பில் வந்து பிளட்டில் 82% வந்து வாட்டர், தண்ணி. தண்ணிக்கு ஒரு குணம் என்னென்னா, நீங்கள் அதில் எதை போட்டாலும் அதோட குணத்தை எடுத்துக்கோம். ஒரு மஞ்சள் கலரை போட்டால் மஞ்சள் ஆகிடும், ஒரு வாசனையை போட்டால் வாசனை ஆகிடும், ஒரு அசிங்கத்தை போட்டால் அசிங்கமாகிடும், ஒரு நல்லது போட்டால் அது அதோட குணத்தை எடுத்துக்கும், ரவுண்டு பாத்திரத்தில் போட்டு. ஸோ இப்போ உங்கள் உடம்புல ஆல்ரெடி 4.5 ஒரு 4.75 லிட்டர் 5.5 லிட்டர் ரத்தத்தில் 4.75 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி கூட இந்த ஒரு ப்ரோக்ராம்டு வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம, இது நியூட்ரியன் டெலிவரி மீடியமில் ஒரு இதை போட்டு உள்ளே போகும்போது இப்போ எண்ணெயை கரைக்கூடிய சக்தி இருக்குது. இதை நீங்கள் குடிச்சிட்டு அந்த யோகா இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரீதிங்னு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லும் பயன் பண்ணும்போது நாங்கள் பார்க்குறோமே விஸ்ரல் ஃபேட்டு 30 வருவாங்க பார்த்தீங்கன்னா, 20 நார்மலாக 10 இருக்கணும், 10 நார்மல், 20 த்ரெஷ்ஹோல்டு, 30 வந்து எப்போனா 2 லட்சம் தெரியுங்க ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு வாங்க. பட்டு நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் 95% ஆஃப் த பீப்புள் நம்மளால் குணப்படுத்த முடியல. இப்போ கூட பாருங்கள் டெலிவரன்ஸ், இப்போ நம்ம வந்து இப்போ இது வந்து மூலிகை வந்து நீங்கள் நிறைய பேர் சித்த வைத்தியம் பண்ணாங்க சார், 1000 வருஷமாக இருந்தது பெருசாக ஏன் பரல, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுடரை ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பேக்கெட்டை பிரித்து கொட்டுறேன். இப்போது இதில் அது வந்து எங்கள் நியூட்ரியன் டெலிவரி மீடியம்மு, இதில் ஒன்று வந்து சாத தண்ணி, ஒன்று நம்ம நியூட்ரியன் டெலிவரி மீடியம், இவ்வளோ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இப்போ நீங்கள் அந்த இப்போ முடியறது ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆச்சா, இதுதான் உங்கள் சாதாரண நம்ம இவர் ஸ்டேஷனில் கொடுத்த தண்ணி, இது நீங்கள் போட்ட தண்ணி. இப்போ பாருங்கள், நான் வேக வைக்கல, ஒன்றும் பண்ணலை, இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிருச்சு. இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஜென்ரலாக சித்த வைத்தியத்துலையோ ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இதை பாருங்கள், சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் 100க்கு 100 வேலை செய்யக்கூடிய பழமையான 5000 வருஷம் 2000 வருஷம் பழமையானது. பட்டு இது காலங்காலமாக தழுவி ஒரு ஒருத்தரை தாண்டி வரும்போது அந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் மாறும்போது அதோட டெலிவரன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. குறையும் போது தான் நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் உடனே குயிக் ஃபிக்ஸ் நாங்கள் போகிறோம். இதுலேயும் குயிக் ஃபிக்ஸ் கிடைக்கும். இதில் என்னென்னா, இப்போ இவர் என்ன சொன்னாங்க, இப்போ சித்த வைத்தியத்துலேயும் இந்த ஆயுர்வேதத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் ஒரு மதுமேக சூரணம்னு சொன்னால் அதை வந்து ஒரு 3 பங்கு தண்ணி எடு, அதில் போட்டு கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி 3/1 பங்கு ஆக்கி குடின்னு சொல்லுவாங்க. பட் பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரிஸு. அது இது எல்லாமே வெஜிடேட்டிவ் சோர்ஸ், ஒரு உயிர், உயிருள்ள ஒரு என்சைம்ஸு, ஆறு என்சைம்ஸ்ன்னு சொல்லுவான். இந்த என்சைம்ஸ் ஆறு நுண்ணுயிர்கள், நுண்ணுயிர்கள் வந்து நீ 100 டிகிரியில் வேக வச்சு இல்லை 140 டிகிரி கொதிநீலில் போட்டு சாவச்சு எனக்கு நல்லது செய்யணும், எப்படி செய்யும் செய்யாது? இப்போ இங்கே பாருங்க, இங்கே கண்ணுக்கு நேராக போட்டோம், அதே பாக்கெட்லேருந்து பிரித்து கொட்டினேன். இதில் பாருங்கள் டெலிவரன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதில் இருக்குது. இதில் இன்னொரு ஒரு இது கூட காட்ட முடியும். இப்போ நியாயமாக இப்போ நான் இதை குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ அடுத்து ஊற்றுறது இதை விட வீக்காக தானே இருக்கணும். இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ஊற்றுறேன், இது இந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கோங்க, நானே குடிக்கிறேன். இப்போ நியாயமாக நான் ஊற்றுனேன்னா இதை விட தின்னா தான் இருக்கணும், இல்லையா? இட் இஸ் ஆல்ரெடி டைல்யூட்டட், யூ கேன் சி. பட் சேம் அமௌண்ட் ஆஃப் இது மாதிரி 10 டைம் எடுக்க முடியும் நியூட்ரியன்ட். அப்போது இந்த ஏதாவது சித்த மருத்துவம் மிக மிக பவர்ஃபுல் அண்டு டெலிவரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம், அதை வந்து எடுத்து கொடுக்க வழி வந்து வேறு வேறு வழியாக இருக்கும்போது, பரம்பரையாக வந்த தொழில் அது சில இடத்துல கட் ஆகிடும்போது டெலிவரன்ஸ். ஏன்னா சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், அமுறு நீர், அமுத நீர், மூப்பு நீர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் அது எப்படின்றது யாருக்கும் தெரியாது. ப்ராபப்ளி திஸ் இஸ் தட் சி யூ சி ஒன்ஸ் அகெயின், நான் குடித்தேன், இன்னொரு தரம் குடித்தேன்னாலும் சரி, இன்னொரு தரம் 10 தரம் குடித்தேன்னா கூட கிவ் த டெலிவரன்ஸ். அப்போது நீங்கள் மூலிகையில் என்ன ஏன்ஷியன்ட் விஸ்டம், 5000 வருஷம் பழமையான நாலேஜை எடுத்து அதிகமாக என்னால் கொடுக்க முடியும் போது, இதை பாருங்கள், கொழுப்பு கரைஞ்சி போச்சு, இங்கே இந்த இது ஒரு மருந்துனா இதிலேருந்து கிடைக்கிறது. ஸோ நம்மளை வந்து டெலிவரன்ஸ் அவ்வளோதான் எங்களோட வேலை வந்து. வி ஆர் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நீங்கள் எந்த கம்ப்யூட்டராக வேணா இருங்க, நான் கொடுக்குறதுல கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்குது. அதுதான் ஆயுஷ்மான் இருக்கிற ரொம்ப உண்மையான விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இறுதியாக நம்ம மக்களுக்கு இயற்கை மருத்துவத்தை பற்றி நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் ரொம்ப சுருக்கமாக. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, அதாவது பக்க விளைவு இல்லாத விஷயத்துக்கு போங்க,
நீங்கள் அனாவசியமாக ஊசி மாத்திரை இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பக்க விளைவு இருக்கும். அந்த அறுவை சிகிச்சை இதுக்கெல்லாம் போகிற அளவுக்கு தள்ளிக்காமல் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாலே நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம். லாங் லைஃப், லாங் லைஃப்பில் கூட பீப்புள் வந்து ஏன் லாங் லைஃப் வாழணும் அப்படின்வாங்க. எதுக்குன்னா நோய் நொடியோடு வாழ்ந்தால் தான் நீங்கள் லாங் லைஃப் விருப்பப்பட மாட்டீங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருந்தால் 100 வருஷம் வாழலாம்னு கூட ஆசை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இயற்கை மருத்துவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.